சின்னத்திரை நடிகை ரேகா நாயர் பல சீரியல்களில் நடித்துள்ளார் இவர் சில படங்களிலும் குறிப்பிட தகுந்த கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் மறைந்த விஜய் சித்ராவின் தோழியான ரேகா நாயர் சித்ரா குறித்தும் ஹேமந்த் குறித்தும் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை கூறி பரபரப்பையும் கிளப்பியிருந்தார் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த ரேகா நாயர் பல ஏடாகூடமான கேள்விக்கு அதிரடியாக பதிலளித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார் சன் டிவியின் பூவே உனக்காக வம்சம் உள்ளிட்ட சீரியல்களிலும் விஜய் டிவியின் பகல் நிலவு நாம் நமக்கு இருவர் உள்ளிட்ட சீரியல்களிலும் நடித்துள்ளவர் ரேகா நாயர் இவர் பார்த்திபன் இயக்கிய இரவு நிழல் படத்தில் ராணி என்ற கதாபாத்திரத்தில் ஒரு காட்சியில் மேலாடையின்றி அரை நிர்வாணமாக நடித்திருந்தார் இதில் இந்த கதாபாத்திரம் முகம் சுளிக்கும் அளவுக்கு ஆபாசமாக இல்லை என இவரது தைரியத்தை பலரும் பாராட்டியுள்ளனர் ஆனால் சினிமா பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் ரேகா அரை நிர்வாணமாக நடித்ததற்கு கடுமையாக விமர்சித்திருந்தார் இதையடுத்து பைல்வான் ரங்கநாதன் உடற்பயிற்சிக்காக பீச்சிற்கு வந்தபோது ரேகா நாயர் அவரை வெளுத்து வாங்கியுள்ளார் சினிமா நடிகைகளை கேவலமாக பேசி அதில் பிழைப்பு நடத்தவர்களை பற்றி பேசும் நீ உன் மகன் என்ன தெரியுமா என பைல்வானை அடிக்க பாய்ந்துள்ளார் இது இணையத்தில் மிக பெரிய அளவில் பரபரப்பானது இந்த நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள நடிகை ரேகா நாயரிடம் பல ஏட கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன அதற்கு மிகவும் துணிச்சலுடன் பதிலளித்துள்ளார் அதில் திருமணத்திற்கு முன் செக்ஸ் வைத்துக் கொள்வது குறித்து கேள்விக்கு அவரவர் மனநிலையை பொறுத்தது என்று பதிலளித்துள்ளார் மேலும் செருப்பால் அடிக்கணும்னா யாரை அடிப்பீங்க என்ற கேள்விக்கு அயோக்கியதனம் செய்பவர்கள் அனைவரையும் செருப்பால் அடிக்கணும் என்று கூறியுள்ளார் பாலியல் தொல்லை எனக்கு வந்தது கிடையாது நானும் பண்ணதில்லை விழிப்புணர்வுக்காக நிர்வாணமாக இருப்பீர்களா என்றதற்கு இல்லை என்பது போல அசால்டாக பதிலளித்துள்ளார் மேலும் என் முதல் காதலன் என் கணவர் அவர் பெயரை என் உடல் முழுக்க பச்சை குத்தி இருக்கிறேன் எனக்கு எய்ட்ஸ் சித்ராவின் கணவர் ஹேமந்தின் காதலி என்று பல கிசுகிசுக்கள் வந்துள்ளன ஆனால் எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை என்றுள்ளார் விவாகரமான பல கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளித்த ரேகாவை பலர் பாராட்டினாலும் சிலர் வெளிப்படையாக பேசுவதாக நினைத்து படு கேவலமாக பேசியதாக திட்டியும் வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் கோஷித் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லை கலர் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்